தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க. நான் போகணும். சத்யா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அண்ணே நீங்க போங்க. பிரகாஷ், நான் கண்ணா கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க போ. பிரகாஷ், என்ன சொல்ற நீ? நீங்க போங்கக்கா, நான் பேசிக்கிறேன். ஏன் பிரகாஷ் இப்படி நடந்துக்கறீங்க? நான் அங்க நடந்த நின்னுட்டு தான இருக்கேன். பிரகாஷ், இது நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்? இத சொல்றதுக்கு நீ யாரு? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? மரியாதையா போய்டு. கே வெரிய கலப்பாத. போனா எங்க போறது சொல்லுங்க. கேக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு இவ்ளோ பண்றீங்க? நாடி டயலாக் குடுற. கேக்க ஆள் இல்லன்னு யார கிட்ட என் புள்ளைய கொன்ன? பிரகாஷ், ப்ளீஸ், இந்த வார்த்தையால கொல்லாதீங்க. வார்த்தையால கொல்லாதீங்களா? பாவி துள்ள துடிக்கிய மகளைக்க மகவைக்க செல்லத்த ஏ தங்கத்த கொன்னுட்டு மறச்ச பாவிதான நீ? நீ சொல்ற என்ன கொல்லாதன்னு? உன் அம்மா விட்டு விசேஷம்னா நீ போவ, அங்க கீழ விழுந்தன்னு சொல்லுவ, அதுக்கு நான் என் மகளை தொலைக்கணுமா? ராட்சசி, உன்னை நம்புற நடி. பிரகாஷ், நான் பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக நீங்க இந்த வழியில போறது நல்லா இல்ல. வேணா பிரகாஷ், நான் எந்த வழியிலயும் போவேன் வருவேன். இது என் வாழ்க்கை. இதுல உள்ள புந்து அட்வைஸ் பண்ணவோ வழி காட்டவோ யாருக்கும் அதிகாரம் இல்ல. அப்ப எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் சத்தியமா? ஏனி என்ன நடப்புல பேசிட்டு இருக்க? புள்ள மேல சத்தியம் பண்ணிதானே நான் நேர் வழியில நடந்தேன். நீதான் எல்லாத்தையும் கொட்டி கவுத்துட்டிய. இனி யாருக்காக எதுக்காக நான் திருந்தனும் சொல்ல. திருந்துட்டா என் மகன் எனக்கு கிடைச்சிருவாளா? பொறி. பிரகாஷ், உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் நினைக்கல. நல்லவனா மாறினதுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பழைய பிரகாஷா வாழ போறேன். இந்த ஊர் உலகத்துல யார் மேலயும் அக்கறை இல்லாம கண்டுக்காம எனக்காக மட்டும் வாழ போறேன். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது பிரகாஷ். அட என்ன பண்ணி கை வாங்கிட்டு இருக்க? பாத்தீங்களா, மேடம் அலோ பண்ண மாட்டாங்களா? ஆமா, இந்த மேடம் அலோ பண்ணுவாங்கன்னு தான் நாம பாட்டில திறந்து உக்காந்துகிட்டு இருப்போம். கொஞ்சமாவது நன்றி, விசுவாசம், காதல், அன்பு இருந்தா என் மகளை கொண்டிருப்பியாடி. கொண்டது இல்லாம அத மறைச்சு புள்ள இருக்கு புள்ள இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த பசுமாட்டுக்கு வைக்கோல் பிரியில பொம்மை கண்ணுக்குட்டி செஞ்சு பாலை கறப்பாங்களே. நீ என் உயிரை தாண்டி கறந்துருக்க. அலோ பண்ண மாட்டாங்களா? படி. பிரகாஷ், பிரகாஷ் சொன்ன கேளுங்க. நான் பண்ண தப்புக்காக நீங்க இந்த வழியில போறது நல்லா இல்ல. இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. எனக்கு சொல்லி தெரியா? படி, புள்ளைய தொலைச்சவனுக்கு அதை விட பெரிய தண்டனை என்ன இருக்க போகுது? பேச வந்துட்டா பேச்சு. ஆமா, உன் இந்த நேரத்துக்கு யார் இங்க வரசனா? பிரகாஷ், நான் சொல்றது கேளுங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறியா? என்ன ஒத்துக்கிற? என்னவோ போற போக்குல சொல்ற. தப்பு பண்ணது நீ, இதுல ஒத்துக்க மாட்டேன்னு வேற சொல்லுவியா? இப்ப சொல்றேன், என் மகாக்காக தான் எல்லாத்தையும் விட்டேன். இனி எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிப்பேன். இப்பதானே குடிக்க தொடங்கியிருக்க. இனி லஞ்சம் பார்னு எல்லாத்தையும் ஆரம்பிப்பேன். யாரும் பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரையும் பழி வாங்கல, நினைச்ச வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சு பண்றேன். உங்களை லஞ்சம் வாங்க நான் விட மாட்டேன். இதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன். கிழிச்ச மரியாதையா போயிடு. பிரகாஷ், அனே இவ முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருந்த தைரியமா இங்க முன்னாடி நிக்கிறான். கூட்டிட்டு போயிடுங்க. இவ நிக்க நிக்க நான் மிருகமா மாறிடுவேன். சத்யா விடுங்கக்கா, இவரை நான் அடிக்கட்டும் உதைக்கட்டும், ஆனா நான் சொல்ற உண்மையை சொல்லிட்டுதான் இருப்பேன். என்ன சொல்லுவ? உன்னை அடிக்க உங்கன கைய கூட வெட்டி போடணும்னு நினைச்ச வண்டி. விட மாட்டலாம், விட போறியா? இல்ல பிரகாஷ், நீங்க செய்யற தப்புக்கு என்னோட தப்ப சாட்சியா வைக்கிறீங்க, ஆனா அதோட பலனெல்லாம் உங்களதான் சேரும். ஜெயன் விலாசோட வாரிசு இப்படி இருந்தா ஊர் சிரிக்கும். இனிமே சிரிக்க என்னடி இருக்கு? பிரகாஷ், பரவாயில்லையே, இருந்திருந்து நாம ஒரு ஸ்க்ரூவா தான் போட்டோம். நல்ல வேலை செய்து. பிரகாஷ், நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா குடிக்காதீங்க, லஞ்சம் எல்லாம் வாங்காதீங்க பிரகாஷ், ப்ளீஸ் பிரகாஷ்.
அனுமதி கேக்கல சாப்பிடுங்க. என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நம்ம மாலுமா. உஷா, மாலுக்கு என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுனே தெரியலங்க. மாலுவ, ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம மாலுவ கூட படிக்கிற பையன் ஒருத்தன் அவளை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அம்மா, என்னமா சொல்றீங்க? நீ சுமார், என்ன ஏதுன்னு சொல்லலன்னா இப்ப சிக்கல் ஆயிடும். உஷா, இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ராஸ்கல் மாலுவ. என்ன மாலு? சொல்லு மாலு, யார் அவ? யார் அந்த ராஸ்கல்? இப்பவே போய் மகரை பேத்துறேன். டே டேய், பொறுமையாருடா. என்ன தைரியம் இருந்தா அவன் என் தங்கச்சியை படம் எடுத்திருப்பான். பொறுக்கி ராஸ்கல். மாலுவ யாருன்னு நினைச்சான்? சொல்லு மாலு, யார் அவ? என்ன பண்ண முடியும் வசந்த்? என்ன பண்ண முடியுமா? மாம், அவன் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. இப்போ அவனை உண்டில்லன் பண்ணிடுறேன். டேய், என்ன பண்ண முடியும்? என் தங்கச்சி ஒருத்த இப்படி இன்டிசென்ட் படம் எடுத்து வச்சிருக்கான் பாத்துட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி. கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட் இதெல்லாம் உங்களுக்கு விளையாடற பொருள் மட்டும் இல்லமா? இந்த மாதிரி பச்ச பொறுக்கிங்கள அடிச்சு நொறுக்கவும் தான். ஏய், என்னடா ரவுடி மாதிரி பேசுற? வசந்த், அவன் அடிச்சா சரியாயிடுமா? உனக்கு தெரியாதுமா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பேசினா புரியாது. அடிச்சு நொறுக்கணும். அவன் அடிக்கிற அடியில இனிமே எந்த பொண்ணையும் அவன் தப்பாவே பார்க்க கூடாது. அடிச்சா திருந்திடுவாங்களா? திருந்துற அளவுக்கு அடிக்கணுமா? அப்ப சரி. உஷா, என்ன பண்ற? என்ன அந்த பொண்ணு ரொம்ப கண்ணியமான பொண்ணுங்க. அதுக்கு மேல அந்த பொண்ணோட அண்ணி பேரு சத்யா. அவ வந்து அவ்வளவு டீசன்ட்டா பேசினா என்கிட்ட. ராஸ்கல், என்னங்க குறை வச்ச இவனுக்கு? இந்த விஷயம் மீடியா கிட்டே போயிருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உஷா, கூட படிக்கிற பொண்ணுகிட்டே இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். ராஸ்கல், உன்னை வெட்டி போடுறேன்டா. அப்பா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. ஓ, தங்கச்சினா ஆம்பளை சிங்கம் மாதிரி கிளம்புற? அப்ப அடுத்து வந்து தங்கச்சி, சீ, அசிங்கம் இல்ல மா. தெரியாம பண்ணிட்டேன். தெரியாமையா? அசிங்கமா இல்ல உனக்கு? போடுறது பிராண்டட் டிரெஸ், காஸ்ட்லி செல்லு, கூலிங் கிளாஸ், சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, எல்லாத்துலயும் தரம் பார்த்து செலவழிக்கிற ராஸ்கல், உன் குணம் மட்டும் ஏன்டா அப்படி பொறுக்கி தரமா இருக்க? மா, இனிமேல் உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீலாம் மனுஷனே இல்லடா.
சத்யா. இல்லம்மா, நான் நினைச்சதுக்கு நேர்மாறா தான் எல்லாமே நடக்குது. அவரு என் பிரகாஷ், நான் சொன்னதை மதிச்சு நடப்பாருன்னு நினைச்சம்மா, அவரை மாத்தின எல்லாம் போச்சு. எந்த குழந்தைக்காகவும் எனக்காகவும் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாரோ, இப்போ நானும் குழந்தையும் இல்லைங்கிற காரணத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சு நான் லஞ்சம் வாங்குவேன், உன்னால் ஆனதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாருமா. அம்மா, எனக்கு என் குழந்தை போன துக்கத்தை விட இப்ப பிரகாஷ் பண்றதுதான் வலிக்குது. ஆனா அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லையேக்கா. அதான் அஞ்சலி எனக்கும். அக்கா, அன்னைக்கு நான் மாமா பத்தி பேசினப்போ எல்லாரும் ஏன் மேல கோச்சுக்கிட்டீங்க? இப்ப என்ன நடக்குது? அதென்ன நடக்குது? மாமா தப்பா இருக்காருக்கா. ஏய், என்னடி மாப்பிளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க? சொல்ல கூடாதா? அக்கா எதுக்குமா அவர் வீட்டை விட்டு அனுப்பணும்? அக்கா என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லு. ஏய், சும்மா புரியாம ஏதாவது உளறிட்டு இருக்காத. அவ குழந்தை விஷயத்த மறைச்சு மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதுக்கும் மேல அக்காக்கு குழந்தை விஷயமா உள்ள வருத்தத்தை ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லி போக்கி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு என் குழந்தை போயிடுச்சு, நான் தண்ணி அடிப்பேன், ஏன் சத்தியா போய் சொல்லிட்டா நான் லஞ்சம் வாங்குவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பிரகாஷ் மாமனா எனக்கும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவர் செஞ்ச தப்பெல்லாம் சுட்டி கட்டாம இருக்க முடியுமா? நீங்க லஞ்சம் வாங்காதீங்க, குடிக்காதன்னு சொல்றதெல்லாம் யாருக்கு நல்லது? உனக்கா இல்லையே, அவருக்கு தானே. ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கலக்கா. புரிஞ்ச திருந்தலனா அவர் மனசுல என்ன ஓடுது? அக்கா, இது இயல்பாவே தப்பு இல்லைன்னு தான் தோணுது. எப்ப எதை செய்யலாம், அதுக்கு யார் மேல பழிய போடலாம் தாங்கா அவர் மனசு யோசிக்குது. இதோ இப்ப நீ பண்ணது தப்புன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இது சொல்லிருக்காரு. அக்கா, அவர் உன் மனச புரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழலக்கா. நினைப்பு கூட இல்ல, நடந்த சூழ்நிலை கூட புரிஞ்சுக்காம உன்னை வெறுக்கிற அவர்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. விடுக்கா, என்ன கேட்டா அவர் உன்னை விட்டு போறதுல உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, அவருக்கு தான் எல்லா நஷ்டமும். ஏய், ஆமாமா ஆமாமா, நேசிக்கிற பொண்ணு வேண்டாம், குடி தான் முக்கியம் நினைக்கிற மனுஷனை நீ எந்த கதையில சேப்ப? அவரை நினைச்சு இப்ப வரைக்கும் அக்கா தான் புலம்பிட்டு இருக்கா. ஏன் குடிக்காதீங்கன்னு கால கூட விழுந்திருக்கா. ஆனா அவரு அந்த மனுஷனை நினைச்சு நாம தான் வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா அங்க அவரு நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா போமா. ஏய் தாரணி, நீ எப்படி இப்படி உட்கார்ந்திருக்க? வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். இவ என் அண்ணன் பேசினதை நினைச்சு இப்படி உட்கார்ந்திருக்கா தாரணி. இல்லக்கா, மாமா என்ன அப்படி பேசிருக்க கூடாது. நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு, அதுவும் பெரிய மாமா அப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த வீட்டுல என்ன புரிஞ்சுக்கிட்டது அவர் ஒருத்தர் தான் நினைச்ச. ஆனா அவரே என்ன தாரணி, மாமா பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவளுதானா? ஆமா தாரணி, சுரேஷ் கையில காயத்தை பார்த்த உடனே அந்த கோபத்துல அப்படி பேசியிருப்பாரு அவ்வளவுதான். இல்லம்மா,
அவர் நான் தான் தப்பு பண்ணேன்னு நம்பி பேசினாரு. அவர் என்ன தாரணி, முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏண்டி இப்படி ஆளாளுக்கு அழுது கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அம்மா நீ சாப்பாடு எடுத்து வை. தாரணி நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அஞ்சலி எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா சாப்பிடலாம். என்னமா பிரகாஷ், இன்னும் காணோம், எங்க போனா தெரியலையப்பா. சரி வா, நீ சாப்பிடு. டேய் அறிவில்ல. டேய் பிரகாஷ், என்னடா இது? இல்லம்மா. டேய் பிரகாஷ், என்னடா பண்ணி வந்திருக்க? பாதா தெரியல, குடிச்சிட்டு வந்திருக்க. நீ இப்படி செய்யிறது உனக்கே நல்லா இருக்கப்பா. இது என்கிட்ட கேக்காதீங்க. மருமக மருமகன தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல, அவள கேளுங்க. என்னடா சொல்ற? நீ பண்ற தப்புக்கு அண்ணிய சாக்கா சொல்ற? அண்ணிய சாக்கா சொல்றனா? நான் பேசுற, நான் தப்பு பண்ண? எல்லா தப்பும் பண்ணது அவ. நான் யாருக்காக லஞ்சம் வாங்காம குடிக்காம இருந்தேன்? சத்யாக்காகவா? இல்லையே. என் மகள் இப்பதான் அவ இல்லையே. அவளை கொண்டுட்டாலே அந்த சத்யா. என்ன, எதுக்கு நான் அப்படி இருக்கணும்? பிரகாஷ், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல இல்லப்பா. நல்ல வேளை உங்க அப்பா இல்ல, அவரு ஊருக்கு போயிட்டாரு. அவர் இருந்திருந்தார். அதேதான் நான் இப்ப அப்பா ஆகாம இருக்கனே. என் மனசு எவ்வளவு புண்படும். குடிச்சிட்டு அதுக்கு வெளியே போவோம். அப்படி இப்படின்னு பேசுவேன். நீ சத்தியா போனது பத்தாத நம்மளுக்கு. இப்ப உனக்கு என்ன துக்கம்? குடிச்சிருக்க, அவ்வளவுதானே? போ, போய் நிம்மதியா தூங்க, காலைல பேசிக்கலாம். குமாரா, இன்னைக்கு தானே நீ சுயமா யோசிச்சு ஒன்னு சொல்லிருக்க. சூப்பரா, நான் போறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. அம்மா விடுங்கம்மா, அவன் வழியில விட்டு பிடிச்சதா சரியா வரும். அதுக்காக இப்படி அண்ணா, அண்ணி அண்ணன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க. அவர் நல்லவரா இருக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க இங்க இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் இப்படி குடி அது இதுன்னு. எப்படின்னா, இப்போதைக்கு நம்ம எது சொன்னாலும் அவன் காதல ஏறாது ராகினி. இவன் நல்லவனா உத்தமனா மாறிட்டானேன்னு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா. அம்மா நீங்க இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. அதுக்கும் மேல அப்பா ஃபோன் பண்ணாத பத்தி எல்லாம் பேசாதீங்க. நேர்ல வந்தா எது வரணாலும் பேசிக்கலாம். கவலைப்படாம இருங்கம்மா. வாங்கம்மா, சாப்பிடலாம். வாங்கம்மா. தப்பு உன் மேல தான் தோணுது. தயவு செஞ்சு இங்கே போயிடு, எரிச்சல கலப்பாத. சத்யா,
ஆட்டோ கிடைக்கல அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, இவர் என்னோட ஹஸ்பண்ட். சரிம்மா, நடந்ததெல்லாம் உஷா சொன்ன உடனே என்னால நம்பவே முடியல. நேத்து அவனை என் மகன் கூட பார்க்காம அடியடி நடிச்சிட்டோம். சே, நினைக்கவே ரொம்ப அசியமா இருக்குமா. எங்களுக்கு போய் இப்படி ஒரு தப்பான புள்ள இல்லங்க, சத்தியம் சொன்னதுதான் சரி. நமக்கு வழக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? நேத்து அவனை நல்லா அடிச்சிட்டோம்மா. மேடம், எங்க குற்ற உணர்ச்சி தான் பிள்ளைய வழக்கு தெரியாம வளர்த்துட்டோமே என்ன. ஆனா வசதி வாய்ப்பு இல்லாத எத்தனையோ பிள்ளைங்க நேர்மையா ஒழுக்கமா இருக்கும் போது இவ மட்டும் ஏன் இப்படி ஆனான்னு தெரியல. எனங்க அது எடுங்க. இந்தம்மா கொடு. இத பாருமா. மேடம், அவன் சொல்லுதம்மா கோவத்துல உடைச்சிட்டேன். உள்ளதான் மெமரி கார்டு இருக்கு. எதுக்கு மேடம் இதெல்லாம்? இல்லம்மா, நீ நம்பணுமே. சார், மேடம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நிச்சயமா கண்டிப்பாங்கன்னு தெரியும், ஆனா நீங்க அடிப்பீங்கன்னு தெரியாது. இல்லம்மா, கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுமா. உனக்கு தாமா நாங்க நன்றி சொல்லணும் சார். ஆமாம்மா, நீயும் அந்த ராகினியும் வந்தப்ப இவ உங்களை புரிஞ்சுக்காம ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீ புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பெரிய விஷயம்மா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா? இதுல என்ன சார் இருக்கு? அப்படி இல்ல சத்யா, நான் அங்க உங்ககிட்ட சொன்னதுதான், இந்த மாதிரி விஷயத்த பதறாம பக்குவமா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு பையனை பெத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சு நீ நேர எங்கிட்ட வந்த பாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம்மா. தேங்க்யூம்மா. சார், தப்புன்னு தெரிஞ்சதும் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அடிச்சிங்களே, பெரிய விஷயம் சார். சத்யா, இனி என் பையனால ஒரு பிரச்சனையும் வராது. ராகினி கிட்ட நாங்க சாரி கேட்டோன்னு சொல்லுமா. சரிங்க மேடம். இனி உயிரோடு இருந்தேன் என்ன பிரயோஜனமும் இல்லை. சுரேஷ் என்னாச்சு? இல்லங்க, அடிபட்டத மறந்து. இல்ல இல்ல, நீங்க இங்க இருங்க, நான் இதோ வரேன். சுரேஷ், இதானே உங்க பிரஷ். ஐயோ சௌமியா, நீங்க எதுக்குங்க இதெல்லாம்? அம்மா தான். நீங்க முதல்ல பிரஷ் பண்ணுங்க சுரேஷ். ஐயோ இல்லங்க, எதுக்குங்க இதெல்லாம்? என்ன சுரேஷ், இது கூட நான் உங்களுக்கு செய்ய கூடாதா? அம்மா தான் இருக்காங்களா, அவங்க செய்வாங்க. ஆமா குடுமா, நான் பாத்துக்கறேன், குடு. ஏ சுரேஷ், இத கூட செய்ய எனக்கு தகுதியே யோகியதே இல்லையா? எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தலாம் பேசுறீங்க? சௌமியா, தப்பா எடுத்துக்காதமா, அவனுக்கு கூச்சம் அதான். ஆண்டி, சுரேஷ் இல்லனா நான் இந்நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என் உயிரை அவர்தான் காப்பாத்தி இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாவது நான் புண்ணியம் தேட வேண்டாமா? யாரு ஆண்டி இதெல்லாம் செய்வான்? எனக்காக முன்னாடி வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இதை என் கடமையா நினைச்சுதான் ஆண்டி நான் செய்யறேன். இதெல்லாம் நான் சுரேஷ்க்கு செய்யணும், அப்பதான் என் மனசு நிம்மதி அடையும். அதனாலதான் நான் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு வந்தேன். நைட்லாம் நான் தூங்கவே இல்லை ஆண்டி, பதறிட்டே இருந்தேன். இது கூட எனக்கு உரிமையும் தகுதியும் இல்லையா சுரேஷ்? அக்கா, முதல்ல சௌமியா கிட்ட பிரஷ கொடுங்கக்கா. கொடுங்கக்கா. சுரேஷ், அந்த பொண்ணோட மன நிம்மதிக்காக நீ ஒத்துக்கப்பா. இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. அக்கா பாத்தீங்களாக்கா, இந்த மனசு யாருக்கு வரும்? ஆமா விஜயா, அந்த கையில சௌமியாக்கு ரொம்ப பெரிய மனசு. சௌமியா மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயும் பார்த்ததில்லை விஜயா. யாருக்காவது அடிபட போனா பதறி காப்பாத்துறது மனுஷ குணம்தான். நான் இல்லைன்னு சொல்லல,
ஆனா சௌமியா சுரேஷ்க்கு செய்யற சேவையை பாத்தியா பெரிய விஷயம் விஜயா. சும்மா இல்ல. சௌமியாவோட வசதி என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? அக்கா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நான் என் மனசுல உள்ளது ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு விஜயா. சௌமியாக்கும் நம்ம சுரேஷ்க்கும் ஏதோ ஏழு ஏழு ஜென்ம தொடர்பு இருக்கு. என்னடி புதுசா சொல்ற? புதுசும் இல்ல பழசும் இல்ல, எல்லாம் நடக்கிறதுதான். அன்னைக்கு சுரேஷ் உயிரை சௌமியா காப்பாத்துச்சுல்ல? ஆமா. இப்ப சௌமியா உயிரை சுரேஷ் காப்பாத்திருக்கு, இப்ப புரியுதா? விஜயா அட அது விடுக்கா, நான் இருக்கிறேன். என் புருஷனுக்கு இப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்படி செய்ய தயங்குவேன். ஆனா சௌமியா எந்த கூச்சமும் இல்லாம நம்ம சுரேஷ்காக இது எல்லாம் செய்யறானா என்ன அர்த்தம்? ஏதோ பிரியம் இருக்குன்னு அர்த்தம். என்ன விஜயா என்னென்னமோ சொல்ற? அக்கா இத தாரணி செய்வாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அத வச்சே புரியும். கண்டுக்கவே மாட்டாக்கா. என்னக்கா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சுஜாதா, எனக்கு தெரியாதா? இல்லக்கா, அண்ணி இங்க இருந்திருந்தா இத விட நல்லாவே செய்வாங்க. அண்ணன் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்கன்னு எனக்கு மட்டும் தெரியும். என்ன தெரியும்? சுரேஷ் சுமார சௌமியா சொல்லு. சுஜாதா எவ்வளவு பிரியமா இருந்தா சொல்லு. அண்ணா அண்ணி உன் மேல உயிரா இருந்தாங்கனா? ஓ அத காசு கொடுத்து குத்து சொன்னல அண்ணா. பாய மூடு, நடந்த அத்தனைக்கு அவதான் காரணம். அண்ணா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, ஏன் அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நீ எல்லாம் சொல்லி நான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல, நான் பட்ட அனுபவிக்கிறேன். அக்கா சுரேஷ் தம்பி மனசு முழுக்க சௌமியதான்க்கா இருக்கா, அவ இல்லனா அப்பவே சுரேஷ்க்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் நீங்க பேசினபடி முடிஞ்சிருந்தா. அக்கா தயவு செஞ்சு எங்க உறவை கலங்கப்படுத்தாதீங்க. என்னமா சொல்ற ஆண்டி? என் மனசுல எந்த நினைப்பும் இல்ல, நான் எதையும் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யல. சுரேஷ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, இவங்க அது இதுன்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் எங்க மனசுக்குள்ள விதைச்சு ஏன் எங்களை கஷ்டப்படுத்தணும்? என்ன பொறுத்த வரைக்கும் சுரேஷ் என் உயிரை காப்பாத்தினவரு, அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் நான் செய்யணும். அவர் மனசு கோணாம நான் நடந்துக்கணும். இப்போதைக்கு இது ஒண்ணுதான், இந்த ஒன்னே ஒண்ணுதான் என் மனசுக்குள்ள இருக்கு. மத்தபடி எனக்குள்ள வேற எந்த நினைப்பும் இல்ல. வாங்க சுரேஷ் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம் போங்க. சூப்பர். இருங்க சுரேஷ் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். பூப்பு வசத்து. அக்கா இவதாங்க்கா இனிமே உங்களுக்கு மருமக. சரோஜா சரோஜா. என்னங்க? பாத்தீங்களா சௌமியா சுரேஷ் எவ்வளவு அக்கறையா பாத்துக்கறானே. சுத்த அறிவு கேட்ட தரமா பேசுற. என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணு எதுக்கு ஊட்டி உண்ணா? இவனை வாய திறந்து சாப்பிட்டு இருக்கான். என்ன கேக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானா? நீங்க வேற, நானே பாத்துக்கறேன்னு சொன்னேன், அதுக்கு சௌமியா அழறாங்க. ஆமாங்க சுரேஷ் இல்லனா நான் செத்துருப்பேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. தாரணிங்க நீங்க புத்தி சொல்லிருக்கலாம் இல்ல, பாத்தீங்களா இப்ப அவ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. சுஜாதா இன்னைக்கு நான் அன்னபூர்ணி அம்மா பார்த்து பேச போறேம்மா. சரிப்பா வரேன்பா வரேமா. என்ன மோங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. இதுதான் சரியா வரும். அதுவும் இல்லாம அன்னபூர்ணி அம்மா இந்த கல்யாணத்தை வச்சு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. உங்ககிட்டதான் நான் சொன்னேன், அதை கொஞ்சம் யோசி எல்லாம் சரியா வரும். அக்கா என்னக்கா எப்படி அந்த அன்னபூர்ணி அம்மா கிட்ட கை கட்டி நிக்கிற வரைக்கும் அண்ணன் விட மாட்டார் போல இருக்கே. இது தாண்டி எரிச்சலா இருக்கு, நான் சொல்லி பார்த்துட்டேன், கோச்சுக்கிட்டேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், இதோ கிளம்பிட்டேமா. அண்ணே சம்பூர்ணம் என்னமா ஆச்சு? அண்ணே தாரணியை காணுண்ணே. என்னமா சொல்ற, தாரணியை காணுமா? ஆமா அண்ணே, காலையில இருந்து அவளை காணும், பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அங்கேயும் இல்லை. நான் எங்கேயும் கடைக்கு கூட அவளை அனுப்பலண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. சம்பூர்ணம் இல்லண்ணே,
நீங்க கோச்சிட்டீங்க நேத்துல இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தா இப்ப அவள காணோன்னே அம்மா நீ அழாதம்மா நான் உடனே வரேன் என்னங்க என்னங்க ஆச்சு தாரணிய காணோமா சரோஜா என்னங்க சொல்றீங்க நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் அக்கா ஆண்டவன் என் பக்கம் இருக்காண்டி அக்கா நீங்க ஆமா இவர் அவள திட்டனார் இல்ல அதுல மனசு ஒடிஞ்சு போய் சாக போயிருப்பா சாவட்டும் செத்து தொலைட்டோம் நாசமா போனவ அப்படி அவ போனா என் குடும்பத்துக்கே வெளிச்சம் தலவரா பிரகாஷ் சொன்னபடி பணம் வாங்குவாரா யோ சந்தேகம் இல்ல தலவரா நேத்து ஃபுல் போதேல லஞ்சம் வாங்குவேன் லஞ்சத்திலே குளிப்பேன்லாம் சவால் விட்டாரு அதுவும் அவர் பொண்டாட்டி கிட்ட ஒரு பக்கம் போதே இன்னொரு பக்கம் புருஷன் முறுக்கு இது ரெண்டுமே விடிஞ்சா போய்டும் தலவரா யோ ஏன் இப்படி அபசகுணமா பேசுற முக்கிய அரசியல்வாதியிடம் பேசுவது எப்படின்னு உனக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு தான் என் கூட்டணியே சேரணும் யோ இத்தனை வருஷமா பிரகாஷ் கூட பழகிட்டு இருக்கனே அவன் குடி போதையில பேசுறது எது உண்மை எது சும்மா காட்டின்னு எனக்கு தெரியாது இப்ப அவனுக்கு இருக்கிற கடுப்புல லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல நான் என்ன சொன்னாலும் கேட்பான் வாயா என்னமா நல்லா இருக்கியா பிரகாசே வணக்கம் பிரகாசே வாங்க வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க நான் சொல்லல தம்பி உன்னை ஞாபகத்துல வச்சிருக்குதுன்னா அப்ப நேத்து பேசுனது ஞாபகத்துல இருக்குன்னு தானே அர்த்தம் அப்புறம் என்னன்னு சொல்லுங்க முடிச்சிருவோமா பாத்தியாயா எடுத்த உடனே பிரகாஷ் என்ன கேக்குதுன்னு மெமரி சார்பியா ஏன் பிரகாஷ் என்ன சாப்பிடுற வெண்டைக்காயா வல்லாரை கீரையா சும்மா இருங்க நீங்க வேற யோ என்னைய வாய பாத்துட்டு இருக்க எடியா பணத்தை எடு நோட்டை பார்த்தாச்சுன்னா வேகம் கூடுமியா தலைவர இதுல நான் மட்டும் இல்ல இன்னும் நாலு பேர் கூட்டு பணத்தை கொடுத்தா வேலை முடியுமான்னு பிரகாஷை பத்தி கடுப்பா கேட்டாங்க அதனாலதான் கொஞ்சம் தயங்கினேன் யோ எங்க வந்து யாருகிட்ட என்னைய பேசிட்டு இருக்க ஆளை பாரு ஆளை ஏதோ தம்பி ஏன் மோத்துக்காக உன்னை விட்டு வைக்குது இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் என்ன பிரகாஷ் அண்ணனோட பங்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஷேர் பிரிச்சுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரகாஷ் நீயா பார்த்தாலும் எது செஞ்சாலும் ஓகேதான் சரி வாங்க கேண்டில டீ சாப்பிடுங்க வாங்க போலாம் மூணு டீ கூட ஓகே சார் பிரகாஷ் பாத்துக்கப்பா இவர் கையில இந்த மாதிரி நிறைய ஆளு இருக்காங்க நமக்கு நல்ல தேரும் நடைபயிற்சி செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இங்க பாருப்பா நாட்டுல அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு போல இருக்கு பாத்தியா பாப்பா என்ன சொல்லுதுன்னு இந்த நடைபயிற்சி செய்வதன் மூலம் அவர்களின் உடல்நிலை எப்படி உள்ளது மனநிலை எப்படி பிரகாஷ் அங்க பாரு சத்யா என்ன நீங்க செல்போனை டேபிள் மேல வச்சிட்டு அப்படியே நில்லுங்க இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது இது லஞ்ச பணம் தானே மேடம் அது எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசுங்க பிரகாஷ் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்ன மேடம் நீங்க நீங்களும் தான் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் இந்த பணம் எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசுங்க சொல்றது காதுல விழ கூட்டிட்டு வாங்க போங்க Thank you.
ஏதோ பதக்கம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருந்தான், இப்ப தலை குனிஞ்சு போறான். லஞ்சம் வாங்கினா பின்ன தரணும் இருந்தா போக முடியும். பல நாள் திருட ஒரு நாள் அகப்படித்தானே ஆனா திருந்துவான்னு பார்த்தான். திருந்துற மாதிரியே தெரியல. இப்ப அசிங்கப்படட்டும், அப்பதானே உனக்கெல்லாம் புத்தி வரும். சத்யா. அம்மா என்னாச்சுமா? நீ எங்க போன? இங்க உன் தங்கச்சியை காணோம். என்னமா சொல்ற? தாரணி எங்க போனே தெரியல சத்யா. நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருந்தா. இப்போ அஞ்சலி, தாரணி உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்லக்கா, ஆண்டு வீட்டுல போய் பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. கடவுளே, இருக்கிற சோதனை பத்தாதுன்னு என்னை என்ன சோதிக்கிறியே? இதுவரைக்கும் இப்படி சொல்லாம அவ எங்கயும் போனதே இல்ல. எங்க போனே தெரியல. என் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் அண்ணே. ஆமா சம்பூர்ணம், ஆறுதல் சொல்ல முடியாம எதையும் தீர்க்க முடியாம கையால் ஆகாம இருந்தனா தாரணியை திட்டிருக்கேனே. நான் திட்ட போய் தானே அதை அவ மனசுல வச்சு. ஐயோ அண்ணே, நான் உங்களை குத்தம் சொல்றதுக்காக போன் பண்ணல. அவ மனசு நொந்து. அதான் சம்பூர்ணம், தாரணி ஏண்டா பேசினேன்னு என் சட்டையை பிடிச்சு கூட கேட்டிருக்கலாமே. நான் என்ன வேணும்னா கோபப்பட்டேன். ஏற்கனவே சுரேஷ் அவன் மேல கோபமா இருக்கான். திரும்ப இப்படி நடந்தா தாரணி மேல வெறுப்பு கூடுன்னு தான் நான் அப்படி பேசினேன். அத மனசுல வச்சு. மாமா, என்ன மாமா? ஆமா சத்யா, இத பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. அவ எங்க போனான்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம். வாங்க அஞ்சலி, நீ வா, நாமளும் போய் தேடலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. விடுங்க. ஏமா இப்படி பண்ண? மாமா இப்படி பேசிட்டானேன்னு மனசு நொந்து இப்படி பண்ணிட்டியா? மாமா, என்னை யாருமே நம்பல. நான் செய்யாத பழிலாம் என் மேலதான் விழுது. செய்யாத தப்புல நான் தான் செஞ்சேன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் மாமா? அந்த வீட்டுல என்ன நம்பினது நீங்க ஒருத்தர் மட்டும்தான் மாமா. நீங்களே மனசு வெறுத்து பேசும்போது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நம்மளாலதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. என்னால தாங்க முடியல. அதுதான் நம்ம பேசி கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்கோமே. தாரணி கார்ல வரும்போது எல்லாம் சொன்னா. எனக்கு என்னமோ அந்த சௌமியா மேலதான் தப்பு இருக்கும்னு தோணுது. தாரணி எனக்கும் நல்லா தெரியும், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவா. இவளுக்கு குழந்தை மனசு. அப்படி இருக்கும்போது இவ அப்படி பண்ணுவாளா என்ன? அம்மா, வீட்டுல எல்லாத்தையும் பேசிட்டு உங்களை பார்க்கத்தான் நான் கிளம்பினேன். அதுக்குள்ளே தாரணியை காணும்னு. பிடுங்க, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இனிமே நாம நினைச்சது நடக்கணும். சுரேஷ் தாரணி சேரணும். முதல்ல உங்க மக என் வீட்டுக்கு மருமகளா வரணும். சுஜாதாவும் முழு சம்மதமும் சொல்லிட்டாமா? அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து வேலைகளை ஆரம்பிச்சிருவோம். கல்யாண காரியங்களை பார்ப்போம், அதோட சுரேஷ் தாரணி விஷயத்தையும் பார்ப்போம். ஆண்டி, நடக்கும் சத்யா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்கும் சார். தாரணி, உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன ஆண்டி? இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. தாரணி. பண்ண மாட்டேன் ஆண்டி. சரிம்மா.
தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.